வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம வேலவன் விளாகர் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முட்டை தொக்கு செய்வது எப்படி என்பதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம தேவையான அளவு முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். அவங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி 6 முட்டையில் முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதனால 6 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அவிச்ச முட்டையை எடுத்து வச்ச பிறகு அதற்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன தேவைன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம் இதை அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்மளுக்கு காரம் மீடியமாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் போதும். காரம் கொஞ்சம் அதிகம் வேணால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். முதல்ல கடாயை எடுத்து வச்சுட்டு 4 தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுந்து தேவையான அளவு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயம், இதை நல்லா பொன் வறுவல் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி மேலே படுற மாதிரி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கும். போட்ட பிறகு நல்லா ரெண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாம் மிக்சர் அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். இதுதான் மசாலா. இப்போ மசாலா ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கோம்ல முட்டை, அதை லைட் லைட்டாக முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம முட்டைக்குள்ளே மசாலா இறங்கும். சில பசங்கள்லாம் மஞ்சக்கறி சாப்பிட மாட்டாங்க. இப்போ மசாலா உள்ளே இறங்கினா மஞ்சக்கறிலாம் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதனால தான் வெட்டிக்கிறோம் எல்லாத்தையும். நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த மசாலா முட்டையில் படுற மாதிரி ஃபுல்லாக முட்டைக்குள்ளே இறங்கணும் மசாலா. அதனால் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்குறோம், உப்பு மசாலாலாம் போதான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறோம் முட்டையை மசாலாவோட. இப்போ நம்மளுக்கு வந்து முட்டை தொக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் தூள், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுவோம். எங்களுக்கு 1/2 டீஸ்பூன் போதும். அதனால 2 தடவை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலா முட்டை எல்லாலேயும் மிக்ஸ் ஆகணும். அதனால 2 தடவை நல்லா பரட்டி விடணும். இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.